அன்னைக்கு நானும் அம்மாவும் அவங்களோட வண்டவாளத்தெல்லாம் புட்டு புட்டு வச்சோம். அப்ப நீ எதுவுமே பேசாம அவங்க பண்றதுல தப்புன்ற மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு பழையபடி அவங்களுக்கே வக்காலத்து வாங்கி பேசுற. அங்க தான் நிக்கிறேன். அன்னைக்கு நான் வேதனையில இருந்தேனா நீங்க ரெண்டு பேரும் சொல்றது எனக்கு நிஜமாவே பட்டுச்சு. அதோட போதையில வேற இருந்தேனா இந்த ஏழாவது அறிவு வேலை செய்யல. போதை தெளிஞ்ச உடனே இந்த ஏழாவது அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னாலதான் ஒரு உண்மை புரிஞ்சுது. என் மகனும் மருமகளும் ஒரு நாளும் தப்பாவே நடந்துக்க மாட்டாங்க. இதே பாவீங்களா, உங்க கூட சேர்ந்ததுனால அவங்க என்னையும் ஒதுக்கி வச்சு இன்னைக்கு பத்திரிகையும் கொடுக்காம விட்டாங்க. சரி, என்ன ஏத்துக்கிட்டதுனாலதான் உன்னை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. என்ன மன்னிச்சு வேலைக்கு செத்துக்கிட்டவங்க உன்னையே மன்னிச்சு வீடு தேடி வந்து பத்திரிக்கை வைக்க வேண்டியதானே? ஏன் வைக்கல? அப்படி கேள்றா சும்மா இரு, அப்படி கேள்றா இப்படி கேள்றான்னு சொல்லிட்டு இத வர்றா. அவங்க ஒண்ணும் ஒன்ன மன்னிச்சு அப்படியே வேலை கொடுத்துலடா. பாவம் நம்ம ரேவதி பொண்ணு நல்லா இருக்கணுமே, அவ கூட சேர்ந்து நீ ஒன்னா குடும்பம் நடத்தணுமேங்கிற நல்ல எண்ணத்துல தான்டா உன்ன வேலைக்கு சேர்த்துட்டாங்க. அத புரிஞ்சுக. சரி, அப்படியே வச்சுக்கிட்டாலும் ரேவதி ஏன் கூட சேர்ந்து வாழணும்னு அவங்களுக்கு என்ன ஆக்குற? அப்ப என் வாழ்க்கையிலயும் என் மேலயும் அவங்களுக்கு அக்கறை இருக்குன்னு தானே அர்த்தம்? இல்ல, திரும்ப திரும்ப சொல்றேன், உன் மேல அவங்களுக்கு அக்கறை இல்ல. பாவம் ரேவதி பொண்ணு உன்ன நம்பி வந்து இன்னைக்கு தனியா உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே. அவ உன் கூட சேர்ந்து நல்லபடியா வேலைன்னு தான்டா உன்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இது மாதிரி வாஷ் அவ அது மட்டும் இல்லடா, அந்த யாரது அந்த நந்தினி இருக்காள, அந்த பொண்ணு சொன்ன சொல்லியும் அவங்களால தட்ட முடியல. அதனாலதான் உனக்கு வேலை கொடுத்தாங்க. நீ இப்படி டீ கார் ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்கிறடா டே, அதனால புரிஞ்சுக்கடா டே. பாசு என்ன தெரியல. சரி, கொஞ்சம் பொறுமையாரு, நல்லா யோசிச்சு நேரம் பார்த்து அவங்களை பழி வாங்கணும். அம்மா சொல்ல மறந்தே போயிட்டேன், எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா? சரி, நான் சாப்பாடு எடுத்து ரெஸ் மாத்திட்டு வரேன். மேடம் வாங்க வாசு. என்னங்க மேடம், ஆர்டர் பண்ண அத்தனை ரெடி ஆயிடுச்சு, டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதா? ஆமா, இதெல்லாம் என்ன என்ன மேடம், மறந்துட்டீங்களா? சார் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல, எல்லாம் கரெக்டா இருக்கானு செக் பண்ணிக்கங்க. ஆமா மேம், கம் இன் கம் இன். சரிங்க, வச்சிர. செல்வம், கிரகப்பிரவேச வேலையை நீ பிஸியா இருப்ப, உன்னால வர முடியாது, இந்த செக் லீஃப்லயும் ஃபைலையும் சைன் பண்ணிடு. ஆமா இல்ல, குடு. நந்தினி, காலையில நானும் அர்ச்சனாவும் உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா கிட்ட பத்திரிக்கை கொடுத்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? என்ன அப்படி பேசுற? உங்க அப்பா எனக்கு தெய்வம் மாதிரி, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுத்துதான் ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க அப்பாக்கு மட்டும் தான் பத்திரிக்கை கொடுத்தேன், உனக்கு கொடுக்கலன்னு கோச்சிக்காத. என்ன சொல்லு, உனக்கும் தனியா ஒரு பத்திரிக்கை வச்சிருக்கேன். அந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டினவளே நான், என் வீட்டு விசேஷத்துக்கு எனக்கே பத்திரிக்கை வைப்பிய நீ? ரொம்ப சந்தோஷம். எங்க நீயும் சிவா புனிதா மாதிரி கோச்சிப்பியோன்னு பார்த்தேன். சரி, வேற ஏதாவது வேலை இருக்கா? எனக்கு இன்னைக்கு ரெண்டு மூணு முக்கியமான இடத்துக்கு போய் பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க வேண்டியது. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் வெளியில வா. என்ன முக்கியமான வேலை? உங்க வீட்டு கிரக பிரவேசத்துக்கு ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் உங்க கையாலே புது டிரஸ் கொடுத்து இன்வைட் பண்ணுங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வாங்க. வீட்டு கிரக பிரவேசம் எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வந்துருங்க. தேங்க்யூ சார். குடும்பத்தோட வந்து கண்டிப்பா வந்துருங்க சார். தேங்க்யூ சார். ஒரு டிரஸ் மிச்சம் இருக்கு, இன்னும் வேற யாருக்கு கொடுக்கணும்? வாசு சார் கொடுக்கணும். வாங்க வாசு, வாசு வாங்க, வந்து உங்க டிரெஸ் வாங்கிக்கோங்க. வாங்க வாசு.
ஓகே சார் थैंक यू சார் குடுங்க என்னது இது மத்தவங்க எல்லாரும் Dress கொடுக்கறப்ப இந்த Dress போட்டுக்கிட்டு எல்லாரும் குடும்பத்தோட வந்திருங்கன்னு கூப்பிட்டீங்கல்ல அண்ணா வாசுவை பார்த்து எதுமே சொல்லாம கொடுத்துட்டு போறீங்க வாசுவை மத்தவங்க மாதிரி குடும்பத்தோட வந்திருங்கன்னு கூப்பிட மாட்டீங்களா இதுல என்ன தயக்கம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும் ஆனா இருந்தாலும் இவங்க எல்லாரும் சந்தோஷமா குடும்பத்தோட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்கல்ல வாசு உங்க தம்பி தானே அவரை கூப்பிட மாட்டீங்களா மேம் விட்டுருங்க மேம் அவர சங்கடப்படுத்தாதீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திர கூடாதுன்னு தான் நான் Dress வாங்கவே வரல நீங்க தான் கூப்பிட்டு இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கிட்டீங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க வாசு ஆபீஸ்ல மத்த எல்லாரையும் கூப்பிட்ட மாதிரி வாசுவையும் கூப்பிட்டாகணும்ல அட்லீஸ்ட் அவர் ஒரு ஆபீஸ் ஸ்டாஃபா நினைச்சு குடும்பத்தோட வந்திருங்கன்னு கூப்பிடுங்க செல்வம் இது நான் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இல்ல அர்ச்சனா முடிவு பண்ண வேண்டிய விஷயம் எனக்கு இது சரியா படல செல்வம் நீங்களா சுயமா சம்பாதிச்சி பெரிய ஆள வந்து சொந்தமா வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றீங்க அந்த விசேஷத்துல கலந்துக்கணும்னா வாசுக்கு தான் ஆசை இருக்காதா இல்ல உங்களை பெத்தவங்களுக்கு தான் ஆசை இருக்காதா அவங்களை ஒதுக்கி வைக்கிறது என்ன விதத்துல நியாயம் நந்தினி எதையாவது பேசி என்ன குழப்பாத இந்த விஷயத்துல அர்ச்சனா மீறி என்னால எந்த முடிவு எடுக்க முடியாது எனக்கு புரியல செல்வம் அவங்க துரோகம் பண்ணிட்டத காரணமா சொல்லி அவங்களை வெறுத்து ஒதுக்கி வைக்கிறது எனக்கு சரியான படல அவங்க தான் பண்ண துரோகத்துக்கு பரிகாரம் தேடிட்டாங்களே உங்க கால்ல கூட விழுந்துட்டாங்க இதுக்கு அப்புறமா அவங்கள அவாய்ட் பண்ணனும் நாளைக்கு உங்க வாழ்க்கையில நடக்க போற முக்கியமான விஷயத்துல அவங்கள கலந்துக்கிட்டு உங்களை வாழ்த்துனாங்கனா உங்க வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பத்திரிக்கை தான் கொடுக்கல அட்லீஸ்ட் குடும்பத்தோட வந்திருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அது போதும் மேம் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால என் மனசுல ஒரு விஷயம் இருக்கு அத நான் சொல்லலாமா சொல்லுங்க வாசு எங்க அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு உங்க யாருக்கும் தெரியாது ஆனா இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடி சொல்றேன் சாக்கடை அள்ளுற தொழில் செய்யறாரு இந்த விஷயம் எங்க அண்ணனுக்கும் தெரியும் ஐயோ சாரி சாருக்கும் நல்லா தெரியும் நான் எங்க அப்பா செய்யற வேலையை கேவலமா நினைக்கல சாரும் அப்படிதான் ஆனா இப்ப நான் எதுக்காக இதை சொன்னேன்னா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க சாதாரணமா குடிச்சிட்டு தான் வேலை செய்வாங்க ஆனா மகனும் மருமகளும் தன்னை தப்பா பேசிட்டாங்களேன்ற ஒரே காரணத்துக்காக குடியை நிறுத்தினவர் அவரு அப்படிப்பட்டவரு நேற்று குடிச்சிட்டு போதையில வீட்டுக்கு வந்தாரு அது மட்டும் இல்ல மனசோட ஜபை வேதனையில கண்ணீர் விட்டு அழுதாரு அதுக்கு காரணம் நேத்து அவர் ஒரு பெரிய பங்களாவுக்கு ட்ரைனேஜ் கிளீன் பண்ண போயிருக்காரு அந்த பங்களாவுக்கு சாரும் முதலாளி அம்மாவும் கார்ல வந்துட்டு போனதையும் அந்த பங்களா சொந்தக்காரரும் அவங்க ஒய்ஃபும் கார் வரைக்கும் வந்து சாரையும் முதலாளி அம்மாவையும் வழி அனுப்புனதையும் பார்த்துருக்காரு அப்பதான் சொகுசு கார்ல பகட்டா வந்து போனது தன்னோட மகனும் மருமகளும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுறதுக்காக ஆசாசியா ஓடி வந்திருக்காரு அதுக்குள்ள கார் புறப்பட்டு போயிடுச்சு அப்புறம் அந்த பங்களா ஓனர்கிட்ட விசாரிச்சப்ப அவர் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு அந்த நிமிஷம் எங்க அப்பா மனசு சப்பு நூறா உடைச்சு போச்சு ஆயிரம் தான் இருந்தாலும் தான் பெத்த புள்ள வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றத ஒரு தகவலா கூட நம்ம கிட்ட சொல்லலையே அந்த அளவுக்கு நாம தகுதி இல்லாம போயிட்டோமேங்கிற வேதனை இல்ல குடிச்சிட்டு வந்து கண்ணீர் விட்டு அழுதாரு அந்த நேரத்துல என்னாலையும் அம்மாவாலையும் கூட அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியல சார் பத்திரிக்கை வைக்கிறதுக்கோ விசேஷத்துக்கு குடும்பத்தோட வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு நான் தகுதி இல்லாதவன் தான் இந்த Dress வேற யாருக்காவது கொடுத்துட சொல்லுங்க எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கியிருக்கிற இந்த நல்ல மனுஷன் பெத்த தகப்பன விசேஷத்துக்கு கூப்பிடலங்கிற அவ பேர் இவருக்கு வந்துடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் இந்த தகவலை நான் சொன்னேன் மற்றபடி இவரை தர்ம சங்கடப்படுத்தணுமேங்கிற நோக்கமே கிடையாது என்ன மன்னிச்சிருங்க வாசு இப்பவே வீட்டுக்கு போறோம் பத்திரிக்கை வச்சு எல்லாரும் விசேஷத்துக்கு வர சொல்றோம்
அர்ச்சனாக்காக சொல்றீங்க? ஆமா. அர்ச்சனாக்காக தான் யோசிச்சு. ஆனா எங்க அப்பாவுக்காக நான் பத்திரிக்கை கொடுத்துதாகணும். தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் வேலை இருக்கு. அதுக்கப்புறம் சேர்ந்தே போலாம். அடடே வாங்க அக்கா வாங்க 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 நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கக்கா இந்தாங்க என்னக்கா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அட ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வரேன் வெறும் கையோட வந்தா நல்லா இருக்குமா இந்தாங்க பிடிங்க பிடிங்க பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தே பழக்கப்பட்ட மனசு எனக்கு தான் எதையும் வெச்சு பழக்கே கொடுத்து வைக்கல என்ன சாப்பிடுறீங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி ரொம்ப நாள் ஆகுது வாங்க உட்காருங்க இருங்க 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 தரையில எல்லாம் உட்காராதீங்க நான் போய் பாய் எடுத்துட்டு வரேன் எதையும் வச்சு பழக்க குடுத்து வைக்கலையேன்னு மனசு வருத்தப்படுறீங்க உங்க கண்ணுல கண்ணீர் வர்றப்ப என் நெஞ்சில ரத்தமே வடிகிற மாதிரி இருக்குக்கா நீங்க சிரிச்ச முகத்தோட இருந்தீங்கன்னா அந்த ஸ்ரீதேவி எதிர்க்க வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் அக்கா என் மேல நீங்க தாக்கா இப்படி பாசம் வச்சிருக்கீங்க எனக்கு அது போதும்க்கா இந்த பாசத்துக்கு 1 கோடி கொடுத்தாலும் ஈடாகாது ஏங்கா அந்த இடத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்களே அது என்னக்கா போனது போனது தானா அதை பத்தி எந்த தகவலும் தெரியலையா அந்த ஆளை எங்கேயாச்சும் நீங்க பாத்தீங்களா தினம் 10 தடவை அந்த ஆளுக்கு போன் பண்றேக்கா இதோ இப்போ இங்க வர வழியில கூட அந்த ஆளை போய் பார்த்து பேசிட்டு தான் வரேன் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு தான் இருக்காரு ஆனா ஒண்ணுக்கா அந்த ஆள் சொன்னார்னா சொன்னபடி செய்வார்க்கா கொஞ்சம் டைம் கொடுப்போம் கவலைப்படாதீங்கக்கா இல்ல ராத்திரி படுத்தா எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது சாப்பாடு தட்டுல கைய வச்சா சோறு இறங்க மாட்டேங்குது என்னால ஒண்ணுமே முடியலக்கா 10 லட்சம் ரூபாய் ஆச்சே அதான்க்கா எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது ஏங்கா எனக்கு ஒரு யோசனை தோணுது சொல்லுக்கா பேசாம போலீஸ்ல புகார் கொடுத்துடலாமா போலீஸா ஆமாக்கா ஏன் சும்மா இருக்கணும் அந்த படுபாவி புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண போறா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கலாமா அவளை நாம இப்படியே விட்டுறதா சின்ன தீக்குச்சியால 10 லட்சம் ரூபாய் சொத்தை எரிச்சு அவ அழிச்சிருக்கா அவளை விடவே கூடாது அஜியோ போலீஸ்க்கு வர போனுங்கிறாளே போன நம்ப கூட்டு வெளிப்பட்டுருமே என்ன பண்றது அதெல்லாம் ஒண்ணும் வேணாக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏங்கா போலீஸ்க்கு போக வேண்டான்றீங்க இல்லக்கா போலீஸ் கேஸ்ன்னு போனா கேஸ் நம்ம மேலே திரும்பிடுமோன்னு பயமா இருக்குக்கா என்னக்கா சொல்றீங்க அர்ச்சனா மேல நாம குடுக்கற புகாருக்கு சாட்சி ஆதாரம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லையக்கா நான் நீங்க ஜெயந்தி அர்ச்சனா எல்லாரும் கண்ண மூடி சாமி கும்பிட்டோம்னு சொல்லுவோம் நாம அவ மேல புகார் கொடுத்தா போலீஸ் நம்மள நம்பாதுக்கா ஏன்னா ஏற்கனவே நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ நீங்க திருட்டு கேஸ்ல ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்க எல்லாத்துக்கும் மேல அர்ச்சனா கிட்ட இன்னைக்கு பணம் காசு இருக்கு அவளுடைய பேச்சுதான் அங்க எடுப்படும் அந்த செல்வத்துக்கு இன்னைக்கு இருக்கிற செல்வாக்குக்கு கேஸ் கொடுத்த நம்மளே தூக்கி உள்ள வச்சிட்டா என்ன பண்றது அப்படி எல்லாம் நடந்துரும் எப்படிக்கா எதுவுமே செய்யாத நம்மள எப்படி போலீஸ் தூக்கி உள்ள வைப்பாங்க என்ன பேசுறீங்க நீங்க போலீஸ் கேஸ்ன்னு போனா கேஸ்ல உண்மை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய கடந்த காலத்தை எல்லாம் விசாரிப்பாங்கல்ல அதனால போலீஸ் கேஸ்ன்னு போக வேண்டாம்க்கா நாமளே முயற்சி பண்ணி சொத்தை காப்பாத்திப்போம் அதான் அவரும் முயற்சி பண்றேன்னு சொல்லியிருக்காருல்ல பாக்யா அண்ணே எப்படின்னு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிந்தாமணி அக்காவா எப்போ வந்தீங்க அக்கா இப்பதான் வந்த நான் உனக்கு அண்ணனா நான் உன்னை அக்காங்கிற நீ அவள் அக்காங்கிற அவ உன் அக்காங்கிற என்ன உறவோ ஒரே குழப்பம் போ எல்லாம் ஒரு பாசத்துல கூப்பிடுறதானே என்ன பாசமோ போ நீ வந்தாலே ஒரே குழப்பம் தான் ஆனா ஒண்ணு புரிய மாட்டேங்குது ராத்திரி எல்லாம் உம்முன்னு உட்காந்துருந்தா என்னடின்னு கேட்டா 10 லட்சம் ரூபாய் லாஸ்னா 10 லட்சம் ரூபாய் லாஸ் ஆகிற அளவுக்கு என்னடி வியாபாரம் பண்ணேன்னு கேட்டா என்கிட்ட சண்டைக்கு வந்தா இப்போ பரிகாரம் பண்ணணும்னா கோயிலுக்கு போவாங்க சோறாக்கி போடுவாங்க 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நிலம் வாங்கி கொடுத்துருக்கிறியே அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது சிந்தாமணிக்கா யோ வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட இப்படிதான் பேசுவியா அக்கா நல்ல மனசோட நமக்கா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே குறை சொல்றியா
பேசாம இருக்க மாட்டே நீ? நான் பேசாம இருந்துருவேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்க மாட்டீங்களே. பொதுவா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாலே மத்தவங்களுக்கு தான் நஷ்டம் வரும். ஆனா இப்ப உங்களுக்கே நஷ்டம் வந்துருச்சு. அதுதான் என்னன்னு எனக்கு புரியல. இந்த மனுஷன் எப்பவுமே இப்படிதாக்கா ஏதாவது வில்லங்கமா பேசிட்டே இருப்பாரு. கொஞ்சம் இருக்கா ஹலோ அம்மா நான் வாசு பேசுறேன். சொல்லுடா வாசு. ஒரு முக்கியமான விஷயம் கவனமா கேட்டுக்க. நான் நந்தினி செல்வம் மூணு பேரும் இப்ப நம்ம வீட்டுக்கு கிரக பிரவேச பத்திரிக்கை கொடுக்க வரப்போறோம். என்னடா சொல்ற? ஆமாமா உண்மையதான் சொல்றேன். நாம அவங்களை நெருங்கணும்னு நினைச்சோம். இப்ப அவங்களே நம்மளை நெருங்கி வராங்க. இதை வச்சு நாம காரியத்தை கச்சிதமா சாதிக்கணும். பார்த்து நடத்துக்கோ தயாரா. பாருமா சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த தடவை விட்டோம்னா வந்துட்டேன். ஆமா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. நாங்க சீக்கிரம் வந்துடுறோம்.